வணக்கம் நேயர்களே, சிவபக்தர் நடிகர் மயில்சாமிக்கு சிவராத்திரியில் நடந்தது என்ன? நடிகர் மயில்சாமி படப்பிடிப்புக்கு வரும்போதெல்லாம் திருநீர் தூசி கொண்டு தான் வருவார். சிவபக்தர், நேற்று சிவராத்திரி, இதன் காரணமாக முழுமையாக விரதம் இருந்துவிட்டு நேற்றிரவு கேளம்பாக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்றிருக்கிறார். சென்று சிவபெருமானை வழிபட்டிருக்கிறார். வழிபட்டு விட்டு வரும்பொழுது அவருடைய ஃபோன் மணி அடித்து எடுத்து பேசினார். அவருக்கு மிகவும் தெரிந்த இசைக்குழுவைச் சேர்ந்த ஒரு கலைஞர் பேசியிருக்கிறார். அண்ணே, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். எப்போ நான் கேளம்பாக்கம் சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், திருவான்மியூர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அண்ணே, அங்கே நிறைய கூட்டம் இருக்குண்ணே, நானும் அங்கே தான் நின்றுட்டுருக்கேன், சரியான கூட்டம்ண்ணே அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அப்படியா, பார்த்துக்கலாம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் மயில்சாமி. கோவிலில் பிரார்த்தனை முடித்துவிட்டு காரில் ஏறும் பொழுது நெஞ்சு வலி என்று சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் தூரம் போனதும் டிரைவர்கிட்ட வண்டியை நிறுத்து, ரொம்ப மாறு வலிக்குது என்று சொல்லியிருக்கிறார். டிரைவர் நிறுத்தியிருக்கிறார். எப்பா, ரொம்ப மாறு வலிக்கிற மாதிரி இருக்குது, வீட்டில் சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரி போவோம் அப்படின்னு. நேராக வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வரும்பொழுதே மயங்கி இருக்கிறார் மயில்சாமி. உடனடியாக குடும்பத்தினர் அலறி அடித்து கொண்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் சேர்த்துக்கிறார்கள். போகும் வழியிலேயே நாடி துடிப்பு நின்று விட்டது. அங்கு மருத்துவமனைக்கு சென்ற பிறகு மரணமடைந்து விட்டார் என்று தகவலை சொல்லியிருக்கிறார்கள். குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. இருந்தாலும் மருத்துவமனைக்கு வந்த பிறகு அந்த பிரேத பரிசோதனை செய்த பிறகுதான் அவர்கள் அனுப்புவார்கள். அதன்படி வீட்டுக்கு நள்ளிரவு மத மயில்சாமியின் பூத உடல் வந்து சேர்ந்திருக்கிறது. உடனடியாக தகவல்கள் செய்தி நிறுவனங்களுக்கு பறந்தன. நான் வீட்டில் இருந்தேன். வீட்டில் என்னுடைய மனைவியும் மகளும் சிவராத்திரியையொட்டி பரந்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்றிருந்தார்கள். வருவதற்கு விடிய காலம் ஆகும் என்று சொல்லிவிட்டு போனார்கள். நானும் என்னுடைய பேரனும் வீட்டில் தூங்கி கொண்டிருந்தோம். காலை எப்போதுமே எழுந்ததும் நான் டிவி செய்தி பார்ப்பேன். டிவியில் தான் இந்த செய்தி வந்தது, அதிர்ச்சியாகிவிட்டது. ஏனென்று சொன்னால், நடிகர் மயில்சாமி எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாமல், வயிற்றுக்கு சோறு இல்லாமல், வீட்டிலே ஊரிலே வேலை இல்லாமல் சென்னையிலே அடைக்கலம் புகுந்தவர் மயில்சாமி. 1980களிலே எனக்கு அவரை தெரியும். அது மட்டுமில்லை, அவருடைய வரலாறு என்னென்னா, கோயம்புத்தூர் சத்தியமங்கலம், அதாவது வீரப்பன் காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊரில் பிறந்தவர். அவருடைய சொந்த பந்தங்களை பற்றி அவர் எப்போதுமே பிரேரிப்பதே இல்லை. ஊரிலேயே நாடக குழுக்கள் பூராத்தில் நடிச்சிருக்காரு. ஊரில் நாடகத்தில் நடிச்சிருந்தால் என்ன, 5 ரூபா 10 ரூபா கிடைக்கும். அது மட்டுமில்லை, ஒரு 10 நாடகம் இருக்கும் மாதத்தில், இல்லைன்னா அடுத்த மாதம் ஒன்றுமே இருக்காது. கோயில் திருவிழா, கல்யாண வீட்டு கச்சேரி, அந்த மாதிரி இருக்கும். இவர் அங்கேயே பல குரலில் பேசுவதற்கு திறமைப்படுத்துவர். எல்லா குரலையும் பேசுவார். புரட்சியில் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், நடிகர் சிவாஜி கணேசன், இன்னும் எல்லாருடைய குரலையும் அழகாக பேசக்கூடிய வல்லவர் மயில்சாமி. இன்றைக்கு இருக்கிற மிமிக்ரி கலைஞர்களில் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி பேசுவார் மயில்சாமி. என்னிடம் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம், நான் தான் பயில்வான் ரங்கநாதன் பேசுகிறேன், என்ன செய்றீங்க, என்ன ஷூட்டிங்லாம் கூட மாட்டீங்களா அப்படின்னு கேட்பார். என்ன மயில்சாமி, என்ன வீட்டில் சும்மா இருக்கியா அப்படி என்று கேட்பேன். இன்றைக்கு அந்த குரலை கேட்கும் போதெல்லாம் எனக்கு கண்களில் நீர் பனிக்கிறது. எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று எப்போ பார்த்தாலும் பேசுவார். அவர் வீட்டு அவர் பங்களா நுழைந்ததும் பெரிய படம் யார் படம் இருக்குன்னா, புரட்சியில் எம்ஜிஆர் படம் தான் இருக்கும். எந்த இடத்திலும் யாரிடத்திலும் புரட்சியத்தில் எம்ஜிஆரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். அதாவது அவர் அப்படி, அவரால் தான் நான் வந்து வந்தேன் அப்படி என்று. ஆனால் அவர் புரட்சியில் எம்ஜிஆரை நேரில் பார்த்து பேசியதாக எனக்கு தெரியவில்லை.
அந்த அளவுக்கு அவரை பார்க்காமலேயே தூரத்திலிருந்தே அவருடைய பக்தராக இருந்தவர் மயில்சாமி. திருவண்ணாமலைக்கு அடிக்கடி செல்பவர். அது மட்டும் இல்லை, நான் அவருடன் படப்பிடிப்புக்கு பல படங்களுக்கு சென்றிருக்கிறேன். சென்றதும் காலையில் அங்கே உள்ள கோயில்களுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் படப்பிடிப்புக்கு வருவார். நான் பார்த்தவர்களில் இரண்டு பேர், ஒருவர் சங்கிலி முருகன், அடுத்து மயில்சாமி. ரெண்டு பேரும் தான் காலையில் எழுந்திரிச்சு வேல்வான் வா கோயில் போவோம் பாரு சங்கிலி முருகன். எந்த அவர் சங்கிலி முருகனுடனும் நிறைய படங்கள் எடுத்துக்கிறேன், மயில்சாமியுடனும் எடுத்துருக்கேன். அண்ணே இன்னை வாய் நிறைய அண்ணே அண்ணேன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் என்னை விட சின்னவர், அவருக்கு 57 வயசு தான். அதனால் அண்ணே அண்ணு சொல்லுவார். ஏன்னா பத்திரிகாரங்கிற மேலேயும் அவர் மேலே ஐயா மேலே அவருக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. அதனால் அந்த அளவுக்கு அவர் இறை நம்பிக்கை உள்ளவர். அப்படிப்பட்டவர் சிவராத்திரியில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்து நேராக சொர்க்கத்துக்கு போய்விட்டாரோ என்பது தான் என்னுடைய ஐயம். அது மட்டும் இல்லை, அவ்வளவு பெரிய சிவபக்தனாக இருந்த மயில்சாமியை இந்த வயதிலேயே சிவன் தன்னுடன் இணைத்து கொண்டதற்கான காரணமும் புரியவில்லை. ஏனென்றால் அவருடைய லட்சியம் இன்னமும் நிறைவேறாமல் இருக்கிறது. என்ன லட்சியம்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மகன், ஒரே மகன் அன்பு. அவரை எப்படியாவது சினிமா கதாநாயகன் ஆக்க வேண்டும் என்ற முயற்சியில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். லட்சியம் மட்டுமே, அதாவது தான் அடைய முடியாத ஒரு நட்சத்திர ஸ்தானத்தை தன் மகன் அடைய வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார். விவேக்குடைய நீண்டகால நண்பர் மயில்சாமி. அவர் நடிக்கும் படங்கள் எல்லாவற்றிலும் மயில்சாமிக்கு ஒரு நல்ல வேடத்தை கொடுப்பார். மயில்சாமியை பொறுத்தவரையில் பணக்காரனானாலும் அசத்துவார், பாமரன் சோத்துக்கு இல்லாமல் தண்ணி அடிக்கிறவா இருந்தாலும் குடிகாரன் வேடத்தில் சூப்பராக பண்ணுவார். எனக்கு தெரிந்து குடிகாரன் வேடத்தில் மிக 100க்கு 100 மார்க் வாங்கியவர் யாருன்னா மயில்சாமி தான். அந்த அளவுக்கு அவர் குடிகாரனாக மகிழ்ச்சி அடைப்பார், நம்மை மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கிறார். குடுகுரு உப்புக்காரனும் கூட வேடத்தில் கூட பிரமாதமாக பண்ணியிருப்பார். எந்த வேடமும் கொடுத்தாலும் அதை மிகச்சிறப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற மக்கள் கலைஞனாக விளங்கினார் மயில்சாமி. அது மட்டுமல்ல, எல்லா நடிகர்களுடனும் நடிப்பார். சத்யராஜ் படம்னாலும் சரி, அது ஜெயம் ரவி படம்னாலும் சரி, எல்லா படத்துலேயும் எல்லாருடனும் அன்பாக இருப்பார். நடிகர்களில் ஏன் இவ்வளவு மயில்சாமிக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள், இல்லாட்டி நடிகருடைய ஆதரவு இருக்குன்னா, யாரை பற்றியும் வம்பு தும்பு பேச மாட்டார். மயில்சாமிகிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அருக்கொடை என்னென்னா, எல்லாரையும் மரியாதை பேசுவார், யாரையும் குறைத்து பேச மாட்டார். எல்லா நடிகர்களுடனும் ஒரு தோழனாக ஒரு தம்பியாக பழகுவார் எல்லார்கிட்டையும். அதே போல் ஒரு நடிகர் ஏதாவது உதவி வேண்டும் என்று சொன்னால் அவர் உதவுவார், அவர் இல்லை என்று சொன்னால் அவருக்கு தெரிந்த பெரிய நடிகரிடம் ஃபோனில் பேசுவார், நேரில் சென்று உதவி கேட்பார். அஜித்திடம் பல நடிகர்களுக்கு அவர் உதவி வாங்கி கொடுத்ததை நான் அறிவேன். ஏன்னா அந்த ஒரு உதவுகிற மனப்பான்மை நடிகர்களுக்குள் இன்றைக்கு இல்லை என்பது எனக்கு தெரிந்த ஒரு பெரிய குறை. அவங்களும் உதவ மாட்டாங்க, பெரிய நடிகர்களுக்கு ஃபோன் செய்து சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் மயில்சாமி மட்டும் நடிகர்களில் விதிவிலக்கு. எந்த நடிகருக்கு சோதனைன்னு சொன்னாலும் சரி, முதலில் வந்து நிற்பார். அதேபோல் நடிகர் சங்கம் நடத்துகிற எல்லா போராட்டங்களிலும் தொண்டன் மாதிரி பணிபுரிவார் மயில்சாமி. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் நடத்துகிற எல்லா போராட்டங்களிலும் முதல் நிலையை வைப்பார் மயில்சாமி. எல்லா நடிகர்களுக்கும் மயில்சாமியை பிடிக்கும். ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சினிமா உலகில் சில நடிகர்களை சிலருக்கு பிடிக்காது, சில நடிகர்களை சிலருக்கு பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மயில்சாமியை பொறுத்தவரை எல்லா நடிகர்களோடும் நட்புறவோடு பழகிறவர். அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். மாமேம்பாரு, மச்சாம்பாரு, அண்ணேம்பாரு, என்னடாம்பாரு, தன்னுடைய சக நடிகர்கள்ட்டெல்லாம் வாடா போனவர் உரிமையோடு பேசுவார். அதேமாதிரி கமல்ஹாசன் நேரில் போய், என்ன நீங்கள் போன படத்தில் எனக்கு வேஷம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு உரிமையாக கேட்பார். அதை நான் நேரில் பார்த்துருக்கேன். என்னப்பா இன்னும் மிரட்டுற, நான் ஒரு நான் படப்பிடியில் நடந்து கலந்து கொண்டிருக்கிற பொழுது நடந்த சம்பவம் இது. ஏ, என்னப்பா வந்து மிரட்டுற? ஆமாம், உங்களை மிரட்டாமல் யாருக்கு மிரட்ட முடியும்? உங்கள் படத்தில் நடித்தா தான் 4 பேர் என்னை கூப்பிடுவான். இப்படியெல்லாம் சொல்லுகிற வித்தை தெரிந்தவர் மயில்சாமி. பாக்யராஜ் சார்ட்டெல்லாம் அவர் உதவியாளராக பணிபுரிந்தார்.
அதாவது அது எடுபடின்னு சொல்லக்கூடாது, ஆனால் எடுபடியாகத்தான் அவர் பணியாற்றினார். அப்படி மெல்ல 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 உயர்ந்தவர்களில் மயில்சாமி முக்கியமானவர். அது மட்டும் இல்லை, முதல் முதலில் கார் வாங்கிய போது போகிறவர் நடிகர்கிட்டான், அண்ணே நான் கார் வாங்கிட்டேனே, வேஷம் கொடுங்கண்ணே, அண்ணே நான் கார் வாங்கிட்டேனே, இப்படி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி பழகிறவர் மயில்சாமி. எல்லா இயக்குநர்களையும் நல்லா பாப்பா. அதேமாதிரி எனக்கு தெரிந்து பல தயாரிப்பாளர்கிட்ட, தம்பி நல்லா பண்ணுவாப்பில், சூப்பராக வசனம் எழுதுவாப்பில், நீங்கள் தைரியமாக அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இப்படிலாம் நடிகர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. தனக்கு தனக்கு என்று வாழ்கிறவர்கள் நடிகர்கள், ஆனால் பிறருக்கு பிறருக்கு என்று வாழ்ந்தவர்களில் கலைவாணர் என்எஸ்கே, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் மயில்சாமி. ஆனாலும் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஷாக்காக இருக்குது, என்னடா அது ஒரு 57 வயசில் இன்னும் ஒரு 10-20 வருஷம் இருந்திருக்காமல் என்று தான் தோணுகிறது. மயில்சாமியை பொறுத்தவரையில் அவர் காதல் கலப்பு திருமணம் செய்தவர் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் திருமணம் செய்து கொண்ட பொழுது ஒரு நிரந்தர நடிகரும் கிடையாது, துணை நடிகராக தான் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் பல படங்களில் டாக்டர் கலைஞர், புரட்சியாளர் எம்ஜிஆர், நடிகர்கள் சிவாஜி கணேசன், இப்படி இறந்து போன தலைவர்களுடைய குரலில் படங்களில் பேசியவர் மயில்சாமி, வேறு யாரும் கிடையாது. எனக்கு தெரிந்து 100க்கு 100 மிமிக்கிரியில் வல்லமை படைத்தவர் மயில்சாமி. அதேமாதிரி தனியார் தொலைக்காட்சிகளில் விஜயவாக, அதாவது வீடியோ ஜாக்கியாக, நிகழ்ச்சி தொகுப்பாளராக பல படங்கள், பல டிவி ஷோ நடத்தியிருக்கார். திடீர்னு வசந்த் டிவியில் ஒரு ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபோன் பண்ணி என்ன மாதிரியே பேசுகிறார், அப்புறம் நல்லாருங்களா, என்ன இன்றைக்கி பிரஷோவுக்கு போகலையா, எந்த பத்திரிகை என்ன இன்றைக்கி இன்டர்வியூலாம் ஒன்றும் இல்லையா, வீட்டில் சும்மா இருக்கீங்களான்னு ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் விஜய் டிவிலேருந்து பேசுகிறேனே அப்படின்னு என்னை ஒரு 2-3 கேள்வி கேட்டு பதில் எடுத்தார். உரிமையோடு என்னை போல சக நடிகர்களிடம் பழகுகிறவர் மயில்சாமி. அது கலகலக்கப் போவது யாராக இருந்தாலும் சரி, நீயா நானாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து தன்னுடைய தனி முத்திரையை பதிக்கக்கூடிய திறமையை இறைவன் மயில்சாமிக்கு கொடுத்துருக்கிறார். நான் என்னை பொறுத்த வரைக்கும் பலருக்கு ஏற்கனவே முகவரி இருக்கும், அவங்க ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்க நடிகர்கள், ஆனால் விசிட்டிங் கார்டு இல்லாமல், பக்கபலம் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல், சினிமாவில் உறவினரே இல்லாமல் தனித்து பிரகாசித்தவர் மயில்சாமி. அதே போல் எந்த நடிகரை பற்றி யார் குறை செய்யணும்னாலும் நேரடியாக ஏன் எப்படி பேசுகிறீங்கன்னு கேட்பார். என்னையே சில சமயங்களில் கடிந்து கொண்டிருக்கிறார், அது அவருக்கு நியாயமான இது. அஞ்சனே நியாயமாக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட அவர் சொன்னார், இல்லைனே சினிமாவில் இருந்துக்கிட்டு யானே அப்படி பேசுகிறீங்க, வேணாம்ண்ணே, எதுக்குண்ணே அப்படின்னு சொல்லக்கூடியவர் மயில்சாமி. கோவிக்க முடியாமல் ஒரு தம்பி அண்ணங்கிட்ட சொல்கிற மாதிரி என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறார், அதில் எந்த இதுவுமே இல்லை. அதே சமயத்தில் நானும் அவரும் பல எம்ஜிஆர் விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆரை பற்றி பக்கத்திலே இருந்த நான் கூட சொல்ல முடியாத விஷயங்களை அவர் சொல்லுவார். அந்த அளவுக்கு அப்போ அவர் கையை பிடிச்சிக்கிடுவார், அண்ணே இந்த கை இந்த கண்ணு தானே எம்ஜிஆரோட பார்த்துச்சு, எம்ஜிஆர் பற்றி சொல்லுங்கண்ணே அப்படின்ற சொல்லக்கூடியவர். இப்படி பன்முகம் கொண்ட மயில்சாமி இழப்பு தமிழ் சினிமாவுக்கு பெரிய இழப்பு, அதில் எந்த சந்தேகமே இல்லை. மயில்சாமியினுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மகன் அன்பு கதாநாயகனாக பரிமளிக்க வேண்டும். நிச்சயமாக அன்பு கதாநாயகனாக பரிமளிப்பார், அவருடைய மயில்சாமியுடைய ஆன்மா சாந்தி அடையும். மயில்சாமி நீங்கள் எங்கிருந்தாலும் எங்கள் மனதில் நீக்கமற நினைந்திருப்பீர்கள். மயில்சாமி புகழ் வாழ்க.